சிவசேனா கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தார். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுத்தாலும் விலை உயர்வு காரணமாக எரிவாயு சிலிண்டரை வாங்க முடியாதவர்கள் எப்படி சமைப்பது என அவர் கேள்வி எழுப்பினார். நாடு மிக ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் யாரை நம்பி வாக்களித்தோமோ அவர்கள் முதுகில் குத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி பொய் வழக்குகளை பதிவு செய்து எங்களை தொந்தரவு செய்தால் அமைதியாக இருக்க மாட்டோம், தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஒன்றிய அரசுக்கு உத்தவ் தாக்கரே எச்சரிக்கை விடுத்தார். சென்னை ஆதம்பாக்கம் ஏரியை சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளை மாநகராட்சி ஆலந்தூர் 12வது மண்டலக்குழு தலைவர் என் சந்திரன் ஆய்வு செய்தார். அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் சாலமோன், நாஞ்சில் பிரசாத், மண்டல அலுவலர் பாஸ்கரன், மண்டல நல அலுவலர் டாக்டர் சுதா, செயல் பொறியாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக சார்பில் நடைபெற்றது. நகர செயலாளர் சாரதிகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு ஏலிசை நாடகமன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், தலைமை கழக பேச்சாளர் வரகூர் காமராஜ், ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.